எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது நான் ஷூட் பண்ணுறது இன்னைக்கு எங்களோட ஃபிரான்ஸ் டைமுக்கு 1:30. அப்படி என்ன ஸ்பெஷல் டேன்னு நீங்களே நினைப்பீங்க, நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு தூக்கம்ன்றதே வேறே இல்லை. நைட்டு ஃபுல்லாக நீட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ண முடினாலும் தூக்கம்ன்றது வரவே மாட்டேங்குது. அது காரணம் அது சந்தோஷத்தில், சந்தோஷமா பயமா என்னன்னு சொல்ல தெரியல, அப்படி ஒரு இதில் வந்து எனக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சு. நான் டே காலையில் 4 மணிக்கு முழிச்சிட்டேன். முழித்த அப்புறம் சதுவிதுவாக எப்படியும் நைட்டில் 2 வாட்டி ஒழும்புவாங்க, குறைஞ்ச சில நேரம் 3 தடவை ஒழும்புவாங்க. 2 தடவை ஒழும்பியிருந்தாங்க, அவங்களுக்கு நான் பார்க்க வச்சு கொடுத்துட்டு எனக்கு அந்த 4 மணிக்கு அப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது. 4 மணிக்கு பிறகு நான் அப்படியே எழும்பி நான் கிச்சனுக்கு, சரி இந்த சமைக்கலாம், வெள்ளிக்கிழமையாக போச்சு, அதனால் ஒரு ஸ்பெஷலும் பெருசாக சிக்கனோ அதுகள ஒன்றும் செய்ய முடியலை. நான் வெஜிடபிள் தான் பண்ணியிருந்தேன். அது என்ன சமைச்சிடான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, நீ அழட்டாமல் விஷயத்தை சொல்லு முன்னாடி அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்க்குற நீங்கள். நான் சொல்லிடுறேன் அது என்னென்னா, அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே, இந்த உங்களோட சப்போர்ட், உங்களோட நிறைய பேரோட எனக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் அவ்வளோ ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. உண்மையில் இப்போத்த சூழ்நிலையில் நிறைய அந்த மன அழுத்தம்ன்றது நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. காரணம் கொரோனா, அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறபடியாக நிறைய வீடுகளில் வந்து சண்டைகள் வாக்குவாதங்கள் நடக்கிறதுனால நிறைய விபரீதமான முடிவெல்லாம் எடுத்துட்ருக்குறாங்க. நேற்று கூட ஒரு நியூஸ் கூட நான் கேட்டு ரொம்ப கவலையாக போச்சு. சின்ன பொண்ணு, அவங்களோட அம்மாவே என்ன சொல்கிறது, சொல்லவே மன கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடியும் ஒரு அப்பா வந்து அப்படி செய்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி அட்வைஸ்ன்னு எடுக்காதீங்க ப்ளீஸ். நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே எனக்கும் அந்த ஒரு மைண்டில் நான் முன்னாடி இருந்தேனா, எங்களை அறியாமையே தோணுமே இந்த என்ன சொல்கிறது, மன அழுத்தங்கள் அதிகமாகும் போது அதை செய்வோமா, இதை போட்டு உடைப்போமா, அப்படி இப்படின்லாம் நிறைய யோசிப்போம், அப்படி கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் உங்களோட வெளியில் போக முடியாது கொரோனா இதுகளால், அதனால் நீங்கள் முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்டுகளோட ஃபோனில் பேசலாம், இல்லையோ உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து உங்களை புரிஞ்சு கொண்டிருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க கூட நீங்கள் ஃபோன் பண்ணி இவங்க பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் எடுத்து பேசுங்க. அப்படி செய்தால் உண்மையில் அப்படி குறையும். கண்டிப்பாக மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த நேற்று கேட்ட நியூஸு. ஓகே, இப்போ அவ்வளோ என்ன சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னால், சாய்ஸன் வந்து வார இன்றைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் முன்னாடி எனக்கு 1 வீக்கே தெரியும், அதாவது நாங்கள் இந்த சாட்டர்டே பார்க்குக்கு போயிருந்தோம் இல்லை, அந்தண்டே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு காலையிலேயே தெரியும், நாங்கள் ஈவினிங் தான் பார்க்க போயிருந்தோம். என்ன பிரச்சனை தெரியும், ஏன்னா உங்ககிட்ட வந்ததுக்கும் சொல்லலை. டெய்லி தம்பியை பற்றி பேசுகிறதும் அவ்வளோவா எங்களுக்கு அந்த பெருசாக இது இல்லாமல் இருந்துச்சு. மற்றது சாட்டர்டே எனக்கு தெரியும், எதனால் நான் சொல்ல அப்படி வீடியோ ஒன்றும் நான் அப்லோட் பண்ணலையேன்னு சொன்னால், எனக்கு ஏதோ மனசில் உறுத்தலாக இருந்துச்சு. சப்போஸ் ஏன்னா எங்களுக்கு தானே, நாங்கள் எது செய்தாலும் ஏதோ சொல்லுவாங்களே, முன்னாடி போய் இருந்துடும் உட்காந்துடும் என்னமோ அந்த மாதிரி, எங்களுக்கு என்ன நடக்கிறாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப பயத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் தான் நான் இன்றைக்கு இருந்தேன். அவங்க அப்பா இப்போ தான் போயிருக்கிறாங்க சாய்ஸனை கூப்பிட்டு, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோஸை எடுக்கிறேன். அப்போ தான் எனக்கு நெஞ்சுக்க ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு பதட்டத்துலேயே இருந்தேன், ஒரு ஃபோன் கூட வரலாம் டே சாசன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதும். நான் அதனால தான் இது அறிவிக்காமல் இருந்தேன். இன்னொன்று, ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி சாய்ஸனை போய் அவங்களோட அப்பா பார்த்துட்டு வந்தார், அப்பாவும் பீசனும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் ஒன்றுமே அப்லோட் பண்ணலை, எந்த அவ்வளோ தூரத்துக்கு இல்லை, ரொம்ப மனக்கஷ்டமாக இருந்துச்சு எனக்கும், அதனால் நான் அதை விட்டுட்டேன். அப்போ உங்ககிட்ட எங்கள் உதவி சொல்லலை. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் சாய்ஸன் வந்துட்டாரா, இப்போ பேசுனீங்க. அந்த ஒவ்வொரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே அதுதான், அதிகமான பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏண்டா அவ்வளோ அக்கறை இல்லை, உங்களோட பிள்ளை மாதிரி நினைச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டுருக்குறீங்க. அதனால நான் நிறைய பேர் எல்லாருக்கும் பதில் கொடுக்க நீங்களே நினைக்கலாம், எனக்கு சதவீதம் நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் நான் கமெண்ட் படிச்சுட்டு மைண்டில் வச்சுருப்பேன். யார் கேட்டிருந்தாங்கன்னு எனக்கு டைம் இருக்கிற நேரம் நான் பதில் கொடுக்குவேன். அதனால எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த வீடியோ, நான் இந்த வீடியோ இப்போவே அப்லோட் பண்ணுவேன். சாய்ஸன் வந்து எங்கள டைமுக்கு 7:00 தான் வருவார். அப்போ இப்போ வந்து பஸ் எடுத்து ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து போய் மறுபடியும் தம்பியை பஸ்லேருந்து ரயிலெலாம் கூட்டிகிட்டு வரணும். வேற எப்படியும் 7:00 ஆகிடும். நான் அதுக்கப்புறமா சாய்ஸன் வந்தால் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால்,
அந்த நிலைமை உங்களுக்கே தெரியும், அந்த நிலைமையில எப்படி இருக்கிறோம்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் ஒரு பதட்டம், ஒரு மன குளிர்ச்சி, மனசுக்குள்ள வந்து ஒரு குளிர்ச்சி நடக்க மாதிரியே இருந்துட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஹாப்பி. ஃபர்ஸ்ட்டு உங்களை எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லுவோம். நிறைய பேர், உண்மையில நிறைய பேர் அவ்வளோ வாக்குறையோடு நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்க. குறிப்பாக ஒரு பாட்டியம்மா, மஸ்தான் மெக்கானிக், அவங்க சிஸ்டர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க அந்த பாட்டியம்மா கூட, அவங்க பாட்டியம்மா பேர் கூட ஐயோ மறந்துருச்சு, அது கிடையில. அவங்க கூட ஒரே கமெண்டில் அதிகமாக அதை கேட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறோம். இன்றைக்கு சாய்சன் வந்த அப்புறம் தான் அவ்வளோ ஒரு எப்படி இருக்கிறான், இதுக்கு மேலே தான் பிரச்சனையே இருக்குது. அதாவது 4 மாதம் சரியா, இண்டையோட சேர்த்து கரெக்டாக 4 மாதம் தான் நான் சாய்சனை பார்த்து. இப்போ வந்துட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குமெண்டு தெரியாதுங்கிற என்னட்டே வாரன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏண்டா அவங்க அப்பா போய் பார்த்தபோது சில இது நடந்துச்சு, அவ்வளோ கஷ்டமே இருக்குது. எனக்கே ஒரு பதட்டம், ஏன் நான் பதட்டப்படுறேன்டா, என்னோட பிள்ளை என்னிட வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக நான் இருந்துட்டுருக்குது. ஓகே, என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து நீங்கள் கேப்பிங்க ஏற்று நான் நாள் நிற்பாரன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் கிட்ட நிற்பாருங்க. நின்றுட்டு போயிட்டு திருப்பவும் வந்துடுற, திருப்ப பழைய வழி நம்ம நார்மலுக்கு வந்துருச்சுங்க. அதனால் அடிக்கடி வருவார், அங்கே ஒரு 1 வீக்கெண்டா, இங்கே ஒரு 1 வீக் அப்படி நின்றுட்டு இருப்பார். இனிமேல் பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப உங்களை எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். ஓகே, நான் தம்பிக்காண்டி இன்றைக்கு என்ன சமைச்சினான் அப்படின்றதையும் காட்டுறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். விடியாதுலேருந்து அவ்வளவு ஹாப்பியாக, அவ்வளவு இந்த சமையல் பெரிய சமையலெல்லாம் செய்யலை. இருந்தாலும் தம்பி வந்து அங்கத்த சாப்பாடு வந்து தெரியும், வெளிநாட்டுக்காரத்த சாப்பாடு உழைப்பு இல்லை. தம்பி 4 மாதமாக வீட்டை அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ சாப்பிடுவான் விரும்பி. வடை சரி, ரோலுன்றது அவனுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம், எல்லாமே அந்த தட்டை வடை எல்லாமே சாப்பிடுவான். ஆனால் இப்போ ஒரு பதட்டமாக இருக்குது. நாங்கள் திடீரென்னு ஒரு உழைப்பை நாங்கள் கொடுக்கும்போது தம்பிக்கு என்ன ரியாக்ஷன், நிறைய பிரச்சனை உங்களுக்கே தெரியும், டாய்லெட் பிரச்சனை அப்படின்ற அவருக்கு இருக்குதோ அந்த பயத்தில். நான் இன்றைக்கு அவருக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக சின்ன ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன். ட்ரை பண்ணி கொடுத்து பார்ப்போம். என்னோட கேரத்தை குறைச்சி நான் செய்திருக்கிறேன். நார்மலாக இன்றைக்கு வடைக்கு போடலாமட்டு தான் இருந்தேன், ஆனால் அவர் பயமாக இருக்குது. என்னை அது கலந்து யோசிக்கும் போது அங்கே வந்து வேறு சாப்பாடு. ஓகே, அது என்ன சாப்பாடு, என்ன சமைச்சினான்றதை நான் காட்டுறேன். இந்த ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதுங்க. ஓகே, இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இன்றைக்கு காலையிலேருந்து நான் சமைச்சிட்ருந்தேன். ஒழுங்கி எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். அவருக்கு பெட்டுகள் மாற்றி விடணும் சொன்னா, அங்கே தனியாக தான் படுத்திருந்தேன். முன்னாடி இங்கே வந்து ரீசனோட படுத்திருந்தவர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கத்த மாதிரியே இங்கேயும் வந்தவரை வச்சுருக்க சொல்லி, அப்போ தான் அவர் இந்த அந்த பழக்கத்துக்கு வருவாருன்னு சொல்லி. அது நிறைய வேலை இன்றைக்கு எனக்கு. ஓகே, எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட முகத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருந்து செய்யலை, ஆனால் சமைச்சிருக்கோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நோமெல்லாம் எல்லோரும் டைமுக்க மாதிரி சோறு சமைச்சிருக்கிறேன். அது இன்றைக்கு சுரப்பிடுச்சு, அதான் ஏதாவது நல்லது பண்ணுற டைமில் எல்லாமே சுரப்பிடும். கொஞ்சம் தண்ணி குடிச்சு, ஏன்டா நான் ரைஸ் குக்கரை வைக்கிறதில்ல சோறு, அதனால் வடிச்சு தான் எடுக்கிறேன். டே கொஞ்சம் தண்ணி குடிச்சு. ஓகே சோறு, அடுத்த நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதான் முன்னாடி சொன்னேன், பெருசாக ஒன்றும் செய்யலை, ஆனால் சிம்பிளாக தான். இது வந்து கேரட் சும்மா சீவி வச்சுருக்கிறேன். ஏண்டா சதுவிதுக்கு விஜுசனும் வந்து பச்சை மிளகாயோ வெங்காயம் போட்டால் கூட அவர் சாப்பிட மாட்டார். அப்போ அவருக்கு துருவி வச்சுருக்கிறேன் கேரட் வந்து. அடுத்தது வந்து பருப்பு பால் கறி. இது பருப்பு பால் கறி வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் இருக்குல்ல, அதோட உருளைக்கிழங்கும் போட்டு நான் வதக்கி ஒரு குழம்பு வச்சிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் எங்களுக்காண்டி, இந்த சோயா மீட் கூட எங்களுக்கு தான், அவங்க சாப்பிட மாட்டாங்க வைப்பு. இது எங்களுக்காண்டி கேரட் துருவி வச்சிருக்கிறேன். அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வச்சிருக்கிறேன். என்னோட உப்பும் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் விடணும் புரிஞ்சு சாப்பிடும்போது செய்யலாம்னுட்டு. இன்னும் நாங்கள் சாப்பிடல, நான் சாய்சனுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இவைக்கு சாப்பாடு இனிமேல் தான் கொடுக்கணும். என்னோட ஏற்கனவே கொஞ்சம்
11:30 போல சாப்பிட்டுருந்தாமே மூன்று பேரும். அதனால் ஆக்கள் சதவீதத்து ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்கிறபடியே எனக்கு ஈஸியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் வந்து பொரியல், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் செய்கிறதுக்கும் சாப்பிடும். இது சும்மாவே ஜூஸரும் சரி சதவீதக்கும் வந்து உரைப்பு குறைச்சி போட்டு பொறிச்சு கொடுக்குறேன் நான், அவங்க சும்மாவே இது சாப்பிடுவாங்க அடுத்தடுத்து, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இதுவும். வாழா கடைசியாக வந்து இதுதான் நான் சைசனை காண்பி செய்த ஐட்டம், கிழங்கு ரொட்டின்னு சொல்கிறது சிறிலங்கன் ஃபேமஸ் உண்டு, ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. இதுதான் நான் காலையிலேருந்து செய்துட்டு இருந்தேன். இதில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், மஞ்சள் ஒரு கொஞ்சமாக தான் வந்து நான் உரைப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கணக்கவே போடலை. என்ன சொன்னால் பாவம் தம்பி அங்கே அவ்வளவு சாப்பாடுங்கிற சாப்பாடு இங்கே அவ்வளவு சாப்பிடுவான் விரும்பி, 4 மாதமாக அவ்வளவு நாக்கே பச்சை தண்ணியாக இருக்கும். அதனால் நான் லைட்டான ஒரு உரைப்பு போட்டு இந்த கிழங்கு ரொட்டி செஞ்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன இவ்வளோதான் செஞ்சு வச்சுருக்கிறேன். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இந்த இது கூட சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளவு சத்தும் கூட, நீங்கள் சின்ன பிள்ளை வச்சுருக்கிறவங்க கூட இப்படி பொறிச்சு கொடுத்தா கூட ஈவினிங்ஸ் டைமில் கூட அவங்க சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாக, அவ்வளவு நல்லா இருக்கும் இது கூட. இதோட நாங்கள் வந்து தயிரும் வச்சு சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நான் சமைச்சது. ஓகே, இன்னொரு வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதான் நான் சொன்ன மாதிரியே முடிஞ்சால் தம்பி வரும்போது எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன் நினைக்கல, எனக்கு தெரியலை, நான் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்ன நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் முன்னாடியே, நான் தம்பி வந்த அப்புறம் லைவுக்கு வருவேன் கண்டிப்பாக தம்பியோட லைவ் அப்படின்னு சொல்லி நான் இந்த என்னோட கம்யூனிட்டி ஆப்பில் வந்து நான் கொடுப்பேன், அப்போ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க லைவுக்கு. ஓகே, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற எல்லாமே உங்களோட தயவாக தான், நீங்கள் கொடுத்த அவ்வளோ ஆதரவாக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வரட்டும், நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஓகே பாய்.